இருக்கும் ஒரு கொசுவங்கிட்ட போய் ஒரு தட்டி எடுத்தோம்னா தண்ணி ஊற்றி வச்சோம்னா அப்படியே இருக்கும் இல்லை. ஆனால் அதே மண் சட்டி சூடியில் வைக்காத சட்டியை வச்சுட்டிங்கன்னா தண்ணி ஊற்றினா வலிச்சுக்கும் சட்டியும் ஓட்டி போயிடும். அப்போது சுவை எது அறிஞ்சது? சுடாத சட்டி சுவை அறிஞ்சது, சுட்ட சட்டி சுவை அறியாது. இந்த உடல் சுவை அறியணும், உயிர் மேலே பற்று வந்தால் சுவை அறிவு. அறிவு பத்து அறிவு, அதை இருந்துட்டு போட்டோம். மனிதனுக்கு ரெண்டு அறிவு, சிற்றறிவு பேரறிவு. சிற்றறிவுன்றது மனத்தோடது, பேரறிவுன்றது ஆன்மாவோடது. சித்தம் புத்தி அகங்காரம் மனம் இந்த நாளும் சேர்ந்தது தான் நம்ம அந்தகரணம்னு சொல்கிறோம். இந்த அந்தகரணம் தான் உலக செயலுக்கு காரணமானது. இந்த சிற்றறிவினுடைய செயல்பாடு என்ன? நன்மையும் செய்யும் தீமையும். ஒரு மனிதன் ஒரு இடத்துல நன்மையை செய்வான், இன்னொரு இடத்துல தீமையை செய்வான். ஆனால் பேரறிவு, ஞானியினுடைய அறிவு, ஆன்மாவோடு இருக்கிற பேரறிவு வந்து அந்த தீமைக்கே வாய்ப்பு கிடையாது. அதுதான் பேரறிவு. இந்த சிற்றறிவை எடுத்துகிட்டு போய் பேரறிவில் இணைக்கணும். இணைக்கிறது தான் ஞானம். இதுக்கு மதமோ ஜாதியோ குலமோ கிடையாது. 1600 வருஷத்துக்கு முன்னே வந்த முஸ்லீம் இருக்கிறான், 2022 வருஷத்துக்கு முன்னே வந்த கிறிஸ்துவம் இருக்கிறான் இல்லையா, அப்போது 5400 வருஷத்துக்கு முன்னே வந்த இந்து இருக்கிறான். இதுக்கு முன்னே யார் இருந்தான்? மனுஷன் தானே இருந்தாங்க. மதமாக இருந்தது மனுஷன் இருந்தான். மனுஷன்னு பார்க்கும்போது வேற்றுமை இல்லை, மதம்னு பார்க்கும்போது வேற்றுமை வந்துடுச்சு. மதத்தை இப்போ மரங்கோ மனுஷன் நினைங்கோ, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. மதம் பண்ணுறது எந்த கடவுளும் வந்து யாருக்கும் தங்கி இந்த மதம் நீ இந்த மதம் பிரித்து கொடுக்கல, அதெல்லாம் பிரித்து கொடுக்கணும். மனுஷனோட கடவுள் ஜாஸ்தியாக ஓடணும், கோடிக்கணக்கு இல்லையா. இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். சிந்தித்தால்தான் தெரியும். சொல்கிறான், கொல்லான் ஒலைபோல் கொதிக்குதடி என்பயிறு, நில்லென்று சொன்னால் நிலைநிறுத்த கூடுதில்லை. நில்லென்று சொன்னால் நிலைநிறுத்த கூடுவினால் கொல்லென்று வந்த எமன் குடி போவான் என்றான் அருகே. என் வயிற்றுல நெருப்பை கொத்தின்னுங்கிறேன், ஆனால் அது நிற்க மாட்டேங்கிறான். நிற்காத்தால எமன் என்னை தேடி வரான், ஆனால் இது எரிஞ்சிக்கினே தான் போயிடுவான். அப்போது மனிதனுடைய உடல் என்ன? முப்பொருளாக இருக்குது. என்னவா இருக்குது? மூலாதாரம், மணிபூரகம், ஆகாயம், அகாரம், உகாரம், மகாரம். முப்பொருளாக இருக்குது. மூணு இடத்துல மூணு விதமான பொருட்கள் நம்மளை ஏற்படும். இங்கே கடவுளுக்கு வேலை கிடையாது, எந்த காலம் மத கடவுளுக்கும் வேலை கிடையாது. இங்கே இடுப்புல நெருப்பு ஒன்று எரிஞ்சுங்குது, அதுக்கு பேர் மூலாதார தீ. சுவாசம் அதிலிருந்து தான் வருது. பாம்பு குண்டலி அப்படின்னா அதை ஏன் சொன்னான்? நீ மூச்சு மூஞ்சி பாரு, பாம்பு புஷ்ன்னா எப்படி இருக்கும்? அதே சேம், வித்தியாசமே இருக்காது. அப்போ அதுக்கு பேர் குண்டலின்னா பாம்புடாது. இப்படி பெரிய இந்து மதத்தில் போனீங்கன்னா ஒரு அரசம் இருக்கும், அங்கே ஒரு புள்ளியார் வச்சுருப்பார் நடுவில், ரெண்டு பக்கம் ரெண்டு பாம்பு பின்னிக்கிட்டு வரும், ரெண்டு நேரம் பார்க்கும்போது உள்ள லிங்கம் இருக்கும். இதனுடைய தன்மை என்ன? ஐயா மருத்துவடைய சிம்பிளே யோகமுத்து. இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதுகு தண்டுலேருந்து இடைகளை பிந்தலையும் ரெண்டு பிரிந்து போகுது. முதுகு தண்டை சுற்றி போகுது. சுருமுனைன்றது முதுகு தண்டுக்குள்ளே போகுது. தாமரை தண்டை ஒற்றினா அதுலேருந்து உள்ளே ஒரு நூல் ஒன்று போகுது. அந்த மாதிரி இந்த அக்னி கலைன்றது மூலாதாரத்துலேருந்து போகுது. அது உச்சிக்கு வந்து பொருள் மையத்துக்கு வரும்போது தான் ஞானம் கிடைக்கும். அது இன்னால் போச்சு, கொழுப்பு ஏறி அடங்கி போச்சு அந்த சந்து. அதனால் இந்த இடைகளை பெண்களே ஏங்கிறது மூச்சு விட்டுன்னு வாழ்ந்துருக்கோம். இந்த மூச்சால் என்ன ஆகுதுன்னா ஆசை உண்டாகும். ஆசை உண்டாகும் போது அவனை கெடுக்கலாமா, இவனை கெடுக்கலாமா, இவனோட பெரிய ஆளா இல்லாமல் இவனோட, இப்படி தான் என்ன வருது தவிர நம்ம வாழவும் நம்ம வாழ்க்கை நமக்கு கிடைச்சது நம்ம போ மீதி நேரத்தில் இறைவன் மேலே செலுத்துவோம் அப்படின்ற மனோபாவம். அந்த மனோபாவம் தான் மனுஷனை கரெக்டாக வச்சிருக்கோம். எப்போ உனக்கு உள்ளத்துக்குள்ள இறைவனுடைய நினைப்பு ஊறி போதோ பாவங்கள்லேருந்து நீ வெளியே வந்துடுவே தானவர். அதை யாரும் போய் வர வைக்க வேணாம். கடவுள்ன்றதை யாராலையும் வழிகட்டாயம் பண்ணி கும்பிட வைக்கவே முடியாது. அது மதம்தான். கடவுள் வழிபாடு வேற, மத வழிபாடு வேற. மா கடவுள் வழிபாட்டுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, குலம் கிடையாது, கோத்திரம் கிடையாது. என்கிட்ட கிறிஸ்துவெல்லாம் உபதேசம் வாங்கிக்கிறான், முஸ்லீமெல்லாம் உபதேசம் வாங்கிக்கிறான். நான் இது வரைக்கும் நீ எந்த மதம் எந்த ஜாதி நீ இது வரைக்கும் குல வருஷத்துக்கும் 20 வருஷத்துக்கும் நான் கேட்டதே கிடையாது.
ஏன்னா நான் ஜாதிய பாக்கறதுல மதத்தை பாக்கறதுல மனுஷனை மட்டும் பார்ப்பேன், அவன் நல்லவனா கெட்டவனா மட்டும் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது அந்த இடம் புனித தன்மையாக, பத்து பேர் சேர்ந்து ஒரு இடத்துல தெய்வ வழிபாடு நடத்தும் போது அந்த இடத்துக்கு சக்தி, ஆனா உனக்கு சக்தி இல்லை. கூட்டு பிரார்த்தனை தன்மை என்னன்னா அந்த இடத்துக்கு ஒரு சக்தி வரும், ஆனா உனக்கு சக்தி கிடையாது. உனக்கு சக்தி ஒன்னா நீ உண்டாக்கணும். அதனால்தான் இந்த மூச்சு வலிக்கிறது வந்து 16 வாட்டி வலிக்கிறோம். இதை வந்து என்ன போய் வலிச்சிருக்கு திருப்பதி, என்ன ரொம்ப டேஞ்சரா இருந்தது. தர்ணபேதியில் வச்சிடும்ன்றாரு திருமூலர், வலிக்கிறது 16 வலிக்கிறது, அப்படியே 16 வலிச்சது 64 எண்ணிக்கை வரைக்கும் நிறுத்தி வைக்கணும். 32 என்ற வரைக்கும் முள்ள விடணும். அப்போ ஒரு பாகம் வலிக்கணும், 4 பாகம் நிறுத்தணும், 2 பாகம் வெளியே விடணும். இவ்வளவு சிக்கல் இருக்குது. இது 4 அடிவில் என்ன ஆகும்னா நின்று மூக்கு முன்ன வர, இப்ப இவ்வளவு பேசுற மூக்கு மூச்சு வந்த பாருங்க வராது, பின்பக்கம்தான் போகும். அது ஏதோ ஒரு வழியில் போய் ஆகணும், இல்லைன்னா வயிறு ஊதி போகும். அப்படி பின்பக்கம் போகும்போது தான் மேலே இருக்கிற அந்த சப்தம் அதப்பட்டது உங்களுக்கு ஷார்ப்பாயிடும். அதே மாதிரி இந்த இப்போ இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா 3 கடவுளை சொல்லுவாங்க, சிவம் சக்தி விஷ்ணு. விஷ்ணு எங்கள் திருப்பா கடல், திருப்பா கடல்னு ஒன்று உலகத்தில் இருக்குதான், வயிறு தான் இருக்கும், உடல் தான், மூச்சு தான் நீலகிரி. எந்த சாமிக்காவது எந்த கடவுளாவது நீல நிறமான கடவுள் உண்டா உலகத்தில்? பெருமாள் ஒண்டிக்கு தான் நீல நிறம், காரணம்னா மூச்சு நீளம். இது இடுப்பில் அம்பாள் சக்தி, அவன் நெருப்பாக இருக்கிறான். சிவம் தலையில் சத்தமாக இருக்கிறான். இந்த மூணும் சேர்ந்தது ஆதார உதாரம் அகாரமாக தான் நம்ம உலகத்தில் இயங்கிக்கணும். இதில் எது குறிஞ்சாலும் நோயாளியாக வந்துடும். அதனால்தான் வாதம் பித்தம் சிலோஸ்தமம் இல்லையா. வாதம்னா நெருப்பு அம்பாள், பித்தம்னா சூடு அது சிவம், வாதம்னா காத்து அது திருமால், பித்தம்னா சூடு அது அம்பாள், சிலோஸ்தமம்னா நீர். இப்படி மூணும் சேர்ந்து தான் நம்மளை. அதனால்தான் போ எங்கன்னா உடம்பு சரியில்லை போனோம்னா ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் நடவடிக்கை. இந்த மூணு நாடிகள் சீராக இருந்தால் நீ சீராக இருப்ப. இந்த மூணு நாடிகளில் ஏதாவது மாறுச்சுன்னா மாறிடும். 72,000 நாடி நரம்புகள் நம்ம உடலில் இருக்கும். இந்த 72,000 நாடி நரம்புகளில் 3 நாடி தான் முக்கிய நாடி, 10 நாடி முக்கிய நாடி, அதுலேயும் தலையான நாடி 3 நாடி. அவையே சொல்லும் இந்த 3 நாடிலேயும் தலையான நாடி எதுதான் சொன்னால் முழுமுனை நாடி தான். மீதி இந்த 3 நாடி இடைகள் இப்போ இந்த மதமே கிடையாது, மூச்சுக்கு எதிய மதம் ஏரியா ஜாதி அதுக்கு. என் மூச்சு விடுறேன் என்ன ஜாதின்னு சொல்ல முடியுமா? எங்கே இருக்குது என் மூச்சுன்னு சொல்ல முடியுமா? இந்த உருவம்